பொதுவாக தவக்குலை ஈமானை முழுமையாக புரியாகிற நேரத்தில் நம்ம அனுபவிக்க ஈமான் உள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சோதனை தான் என்னென்னா ஒரு சோதனையை வந்து நம்மளுக்கு விளங்கக்கூடிய பா பாபை வச்சு மட்டும்தான் யோசிக்கிறது இப்படி போனா இது இப்படி போனா சரி மூணு மூணு வேறு என்ன நடக்குமோ தெரியாது என்று மூணு பாபு உனக்கு தெரியுது முந்நூறு பாபு இருக்கும் உனக்கு தெரிஞ்சது மூணு பாபு தான் ஆனால் முந்நூறு பாபு யார்கிட்ட இருக்கும் இறைவன் அதனால் அல்லாஹு தாலாஹூ மின் ஹைசு லா தசி நீ எதிர்பாராத வழியில் உனக்கு என்ன செய்வான் அல்லாஹு தாலா உனக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பான் அம்ரி தனது காரியங்களை இறைவன் அடைந்தே அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதிரை ஆக்கி இருக்கிறான் ஒரு நிர்ணயத்தை ஆக்கியிருக்கிறான் என்று தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஈமானுள்ளவனுடைய நம்பிக்கை இதுல மிகவும் திட்டவட்டமாக இருக்க வேண்டும் தெளிவானவனாக இருக்க வேண்டும் ரிசுக் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த உலகத்திலே அதற்குரிய தான் நாம் என்ன செய்கிறோம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நாம் கூட பல இடங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்கிறோம் பெரிய பெரிய லாபங்களில் வந்து நாம் என்ன செய்கிறோம் மறந்து விடுகிறோம் சின்ன லாபங்கள்ல எல்லாம் இறைவனுக்காக விடக்கூடியவர்கள் ஜும்மா தினம் ஒரு ஜும்மா தினம் கடை மூடுற நேரம் மொத்தம் பிஸ்னஸுக்கு வரான் ஒரு என்னது ஒரு குபுசோ அதோ இதோ வாங்க வரோம் ஒரு நூறு ரியால் வேலை வைங்க ஒரு ஐம்பது ரியால் வேலை வைங்க கதையை கதவை இழுத்து மூடிடும் ஏன் அதான் கூப்பிட்டா நம்ம என்ன போய் போய்விட வேண்டும் அதே ஒருத்தன் ஒரு ஐம்பதுனாயிரம் ரியாலுக்கு பிஸ்னஸ் வந்துட்டேன் வைங்களே இது செஞ்சால் என்ன பெரும்பாவமாக இது இது என்ன கலவா இது கொள்ளையா அடுத்த அட்வைஸ் அவனுக்கு கிடைக்கிது அதனால் அந்த நேரத்தில் ஐம்பது நேரத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தௌபா செஞ்சிடுறேன் ஏன் நான் பெருந்தவர் எதுவும் செய்யலை என்று ஆனால் அவனுக்கு ஐம்பது ரியாலுக்கு வந்த அந்த ஈமா ஐம்பது ரியால் ஐம்பது நாயிரம் ரியாலுக்கு என்ன செய்யலை வரல அதனால் நினச்சிடக்கூடாது ஐம்பது ரியாலையே ஞாபகப்படுத்திட்டே கூடாது சின்ன தர்மங்கள் என்ன செஞ்சிருமுன்னா பெரிய தர்மங்களை மரக்கடிச்சிடும்

இப்போ நான் சொன்ன இந்த அறிமுகம் இருக்கிற இது பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள் பதிந்திருப்பீர்கள் ஆனால் மிக முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா எப்படி அல்லாஹ் என்கின்ற விஷயத்தை இந்த உலகியல் ரீதியாகவும் நம்ம உலகத்தை கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ள சிந்தித்தாலே எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் ஓரளவு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை இந்த இடத்தில் சொல்லுவதுதான் இந்த உரையுடைய பிரதானமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு என்று இறைவன் வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் என்ற ரிசுக் என்ற எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே அல்லாஹு அதை வைத்திருக்கிறார் ஒரு ஐம்பது வருடத்துக்கு ஒரு நூறு வருடத்திற்கு ஒரு இருநூறு வருடத்துக்கு சிலவைகள் ஆயிரம் வருடங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செஞ்சுக்குது சேமிக்கப்பட்டிருக்கு பெட்ரோலா பெட்ரோலியமா மசகெண்ணயா பல நூற்றாண்டுகளுக்கு என்னது ரெடியாகவே இருக்கு தங்கம் வெள்ளியா பல நூற்றாண்டுகளுக்கு என்ன செய்து தயாராகவே இருக்கிறது இப்படி இரும்பாத இத கால்நடைகள் வேண்டிய அளவுக்கெல்லாம் தயாராக இருக்கிறது எது அல்லாஹூத்தாலா மனிதனை புடியில வைத்திருக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு இந்த உணவை நீங்க நினைச்சு பாருங்க ஒரு மனிதனால மெக்சிம இந்த டோட்டல் சமுதாயத்துக்கும் எவ்வளவு காலத்துக்கு அறுநூறு கோடி பேர் மக்கள் என்னவீங்க எழுநூறு கோடி வைங்க இவர்களுக்கு உணவை சேமித்து வைக்கணும் எழுநூறு கோடி பேர் நிம்மதியாக வாழ வேண்டும் எங்களுக்கு பெட்ரோல் ரெடி ரெடி எல்லாம் ரெடி சாப்பாடு பெட்ரோல் வேணுமே இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சிந்தித்தாங்கன்னா காலத்துக்கு வேணாலும் சேர்க்கலாம் யூசுப்லாத்துறை வரலாற்றில் கூட எடுத்துக்கூடாது ஒரு ஏழு வருஷத்துக்கு என்ன செய்யலாம் அவனால சேர்க்கலாம் ஒரு பத்து வருடத்துக்கு சேர்க்கலாம் ஒரு பத்து வருடத்துக்கு உணவுக்குரிய எல்லா செட்டில்மெண்ட்டும் அவனால செஞ்சு முடியலாம் பத்து வருடம் முடிந்து விட்டால் அவன் உணவை எப்படி தயாரிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வியை கேட்டு பாருங்க இந்த உலகத்தில் மனிதன் வாழணும் சாப்பிடணும் என்னதான் இருந்தாலும் இங்க சாப்பிட வேண்டும் இந்த உணவு முறையை பத்து வருடத்துக்கு நீங்க அப்படியே அடைச்சிட்டீங்க இந்த உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பத்து வருட உணவை பத்து வருடத்துக்கு பின்னால் உள்ள அந்த உணவு முறையை எப்படி அவனால் பெற்றுக்கொள்ள முடியும் எதுவும் செய்ய முடியாது அசைக்க முடியாது இறைவனுடன் அதை அசைக்க முடியாதுன்னா முயற்சி எடுக்க முடியாது நான் சொல்றேன் முயற்சி எடுத்து கிடைக்காம ஒரு பகுதி இருக்குது அதை சொல்லல முயற்சிக்கே வழி இல்லை இறை அதை கையில வச்சுக்கிறான் அது என்ன மழை இறை வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா மழை அல்லாஹூத்தாலா குருவானில சொல்ற நேரத்தில் அவனுடைய மிகப்பெரிய அறிவுல உள்ள ஒன்றாக மழை எப்பொழுது இறங்கும் மழை எப்பொழுது இறங்கும் என்பதை தனது மிகப்பெரிய அறிவில் உள்ள ஒரு விஷயமாக அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் நம்ம மழை தான் நினைக்கிறோம் மழை அல்லது இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்குமான உணவை தான் அந்த மலை தான் அதனால் அல்லாஹுத்தால குர்வானில் எப்படி தெளிவாக டிக்ளேர் பண்ணுறான்னா வஃபிஸ் சமா இரிசுக்கும் வமாது அதுவும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் உங்களது ரிஸுக்கும் வானத்திலே தான் இருக்கிறது உங்களது ரிஸுக்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் வானத்திலே தான் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரபுலாலமே சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரிகளை நினைத்து பாருங்கள் ரபுல் ரபுல்லி என்னதான் பல ஏக்கர் நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் பல விவசாய நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் மழை பொழியவில்லை என்று வைக்கும் என்ன அவரால் செய்ய முடியும் இந்த உலகத்தில் அவரால் அதாவது ஒரு எட்லாஸ்ட் என்று சொல்லுகின்ற அளவில் என்ன முயற்சி அவருக்கு செய்ய முடியும் எந்த முயற்சியும் செய்ய முடியாது மழைக்காக வேண்டி எந்த முயற்சியும் செய்ய முடியாது இஸ்லாம் ஒரு வழியை ஆக்கி தருகிறது இஸ்திஸ்கா என்ன மலையை இறைவனிடத்தில் கேளுங்கள் சலாத்துல் இஸ்திஸ்கா மலையை பொழிய வைக்க சொல்லி இறைவனிடத்திலே கேளுங்கள் என்பது இறைவன் இந்த உலகத்தில் தான் நாடிய பொழுது எங்க இரு கொடுக்கணுமோ எங்க மலையை பொழிய வைக்கணுமோ அதை இறைவன் தனது நிர்வாகத்திலே வைத்திருக்கிறான் அதற்கு ஏற்ப மனிதன் விவசாயங்கள் போகங்களை பிரிச்சு என்ன செய்யறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தவிர மலை என்ற பகுதியை இறைவன் பிடிச்சிட்டான் வைங்க முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை சம்பந்தமாகவே பல விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் சகோதரர்களே இப்ப மலை என்பது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் உண்டு என்பதை அல்லாஹு சொல்ற நேரத்தில் உங்களது அல்லாஹூடத்தில் வானத்திலே தான் என்ன செய்கிறது இருக்கிறது அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஒரு மலை என்கின்ற விஷயத்தை அல்லாஹாலா ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான் இந்த மலையை நிறுத்தி நஷ்டங்களை ஏற்படுத்துகிறான் விவசாய நிலங்களை என்ன செய்யறான் இல்லாமாக்கான் மழையை பொழிய வைத்து விவசாயத்தை என்ன செஞ்சிடறான் இல்லாமல் ஆக்கிடுறான் எப்படி ரெண்டு அல்லா கையில வச்சிக்கிறான் உலகத்தில் ஒரு விவசாயம் அதான் விவசாயம் செய்ய முடியவில்லை என்ற காரணமா எது சொல்லுவாங்கன்னா மழை பொழியல்ல அதற்குரிய டைம்ல என்ன செய்யல மழை பொரியல அதனாலதான் என்றான் அதே நேரத்துல இந்த உலகத்துல ரிஸ்துக்குல உண்டு உப்பு உப்பளம் அந்த இடத்துல மழை பொழிஞ்சிதுன்னு வையுங்க உப்பு போயிடும் அல்லாஹ் ரபுல்லாஹ் அல எப்படி வச்சிக்கிறான் சொன்னா கலக்கக்கூடிய இரண்டுக்கு உணவில் கலந்தா சாப்பிட்றோம் உப்பில்லா பண்ண குப்பையிலேன்னு சொல்கிறோம் இது ரெண்டே சேர்க்கக்கூடிய ஒன்றுக்கு மழை பெய்யக்கூடாது ஒன்றுக்கு மழை பெய்யணும் மாறி பெய்தாலும் ரெண்டுக்குன்னு என்ன செய்யாது ஒத்து வராது அது மாத்திரமல்ல நல்ல விவசாயம் செஞ்சு ஒத்து நிற்கிறான் அறுவடை காலம் அப்போ பெய்யக்கூடாது அறுவடை காலத்தை என்ன செய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாது ஆனால் இவனது கையில் அதில் மைக்ரோ செகண்ட் இல்லை நனோ செகன்களாக பிரித்தால் இவன் அந்த ஆற்றல் மழை பெய்யக்கூடாது என்பது அவன் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேறு எதில் சம்மந்தப்படலாம்னு சொல்லுவோம் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேறு எதில் சம்பந்தப்படலாம் அதனால் தான் சிறுக்குக்கு போனாங்க மழை விஷயத்தில் மழை பெஞ்சுதா இந்த நட்சத்திரம் தான் காரணம்னாங்க ஏன்னா அவனுக்கு வந்து அதில் ஊன்றுவதற்கு எந்த எதுவும் நிற்காது விஞ்ஞானம் நிற்காது வேற வேற நம்பிக்கைகள் நிற்காது ஏதோ ஒன்றை நம்பித்தான் என்ன செய்யணவன் ஆக வேண்டும் என்ன காரணமாக ஆகணும் இதான் மனிதனை பொறுத்தவரைக்கும் உருவாக்குவதற்கும் விவசாயம் தேவை இறைவனை வரைக்கும் விவசாயத்தை மழையின் மூலம் உருவாக்குறான் மழையின் மூலம் என்ன செய்கிறான் அழிக்கிறான் என்பதை கண்கூடாக காணுகிறோம் ஆனா நம்மளுக்கு மழையை பத்தி எப்பயாவது நம்ம ஒரு ஒரு அது பெரியோர் நினைக்காத்தும் காரணத்தை நான் பின்னால் வழங்கப்படுத்துகிறேன் அன்புள்ள சகோதரர்களே மழை என்பது அப்ப இந்த சமுதாயத்தில் விவசாயம் செய்துவிட்டு அதை வந்து அந்த விவசாயம் செய்கிற நேரத்தில் மழை பொழியும் நினைக்கிறான் விவசாயம் என அதாவது அறுவடை செய்யறதுல மழை பொழியக்கூடாதுன்னு நினைக்கிறான் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே அல்லாஹு உலகத்துல உலகத்தில் என்ன செய்யறான் நிர்வாகம் செய்து வருகிறான் ஒன்றை மட்டும் மழை வைங்களேன் அப்பயும் அழிஞ்சிடும் அப்பயும் என்ன செஞ்சிடும் அதை அழிந்துவிடும் என்பதை பார்க்கிறோம் இதற்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோமா